ஓம் சாந்தி. இன்றைய சிந்தனைக்கு ஒரு நாளைக்கு நம்ம எந்த அளவுக்கு நல்ல சிந்தனை கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நமக்கே பிடிக்கும். பாருங்க, இன்றைய சிந்தனைக்கு நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உண்மையின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது. இந்த ஒரு சிந்தனை படித்தப்போ, இந்த ஒரு சிந்தனை கேட்டபோது உடனே எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, நம்ம பாரதத்தினுடைய சின்னம், அந்த மூன்று சிங்கத்தை போட்டு நடுவில் அந்த சக்கரத்தை, அசோக சக்கரத்தை வரைச்சி வச்சுருக்காங்க. கீழே எழுதியிருக்காங்க, சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு. உண்மை எப்பொழுதுமே நமக்கு வெற்றியை தரும். ஆனால் உண்மையான பாதையில் போகிறவங்களுக்கு நிறைய பரீட்சைகள் வரத்தான் செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சோதனையை பயந்து நாம் நம்முடைய கொள்கையை விடக்கூடாது. இங்கே நமக்கு ஹரிச்சந்திரனை நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஹரிச்சந்திரனுடைய கதையில் அவர் ஒரே ஒரு உறுதி தான் எடுத்தார், நான் உண்மைதான் பேசுவேன். ஆனால் அவருக்கு அவருடைய ராஜ்யம் இழந்து போயிட்டார், அவருடைய மனைவி இழந்துடுச்சு, அவங்க குழந்தை இழந்துடுச்சு, எல்லாமே இழந்துட்டார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்த சோதனை. நான் உண்மைதான் பேசுவேன் என்று எடுத்த அந்த உறுதிமொழி தான். சோதனைகள் வந்தது, ஆனாலும் அதுதான் அந்த உண்மைங்கிற படகுல உட்கார்ந்தாரு. அந்த படகு ஆடிச்சு அசைஞ்சிச்சு, ஆனால் ஒரு பொழுதும் மூழ்கலை. கடைசியில் அவருக்கு அவரிடமிருந்து நஷ்டமானது எல்லாமே அவருக்கு கிடைச்சிது. அதே மாதிரி கலியுகத்தில் நாம் உண்மையாக வாழ்வது கஷ்டம்தான், நல்லாவே தெரியும். ஆனாலும் உண்மையை நாம் கைவிடாமல் இருந்தால், சோதனைகள் வந்தாலும் நாம் அதை வெற்றி அடைய முடியும். உண்மை 100 வருஷம் கழித்தாலும் உண்மைதான், பொய்தான் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு பொய் பேசுகிறோன்னா 10 வருஷம் கழித்தா நம்ம மறந்து போயிடுவோம் என்ன பேசினேன். ஆனால் உண்மை பேசினேன்னா, உண்மை என்பது நிரந்தரமானது. ஆனால் உண்மைக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த உண்மை ஒரு பொழுதும் தோல்வி அடையாது. பாருங்க, உண்மையாக நம்ம இருக்கிறது கஷ்டம்தான். கலியுகத்தில் உண்மையாக இருக்கிறது கஷ்டம், பொய்யாக இருக்கிறது எளிது. ஆனால் அந்த எளிதான அந்த வழியில் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிறகு நாம் எதிர்பார்க்க வேண்டிய கஷ்ட நஷ்டங்களுக்கு நாம் தான் பொறுப்பாளி. அங்கே யாருமே நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம எல்லோருமே ஒரு உறுதி எடுப்போம், உண்மையான பாதையில் போவோம், வெற்றி அடைவோம். ஓம் சாந்தி.